இந்தியாவில் முதல் முறையாக 5 கொலைகளில் நேரடியாக தொடர்புடைய பழனிசாமி தமிழகத்தில் முதல்வராக இருப்பதாக பத்திரிகையாளர் மேத்யூ குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக பத்திரிகையாளர் மேத்யூ சாமிவேல் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் தமிழக முதல்வர் பழனிசாமிக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் மேத்யூ சாமிவேல் உள்ளிட்டோர் மீது சென்னை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவரிடம் விசாரணை நடத்தும் எண்ணத்திலும் அவரை கைது செய்யும் வகையிலும் தமிழக தனிப்படை காவல்துறையினர் டெல்லி மற்றும் கேரளாவில் முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் பத்திரிகையாளர் மேத்யூ இன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், என்னை கைது செய்ய காவல்துறையினர் டெல்லி வந்துள்ளதாக சக பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சோதனை, கைது, விசாரணை என அனைத்திற்கும் நான் தயாராக உள்ளேன். பழனிசாமி தான் கொலையாளி. பழனிசாமி தான் 5 பேரையும் கொலை செய்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் தற்போது வரை என்னை தொடர்பு கொள்ளவில்லை. என்னை தொடர்பு கொண்டால் நான் அவர்களது கேள்விக்கு உரிய பதிலளிக்க தயாராக உள்ளேன். எனது நிலைப்பாட்டில் இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். இந்தியாவில் முதல் முறையாக 5 கொலைகளில் நேரடியாக தொடர்புடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பில் உள்ளார். இந்த பொங்கலுக்கு அவர் வெளியில் உள்ளார். அடுத்த பொங்கலுக்கு நான் அவரை சிறைச்சாலையில் சந்திப்பேன். என் பின்னால் பாஜக இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் நான் எந்தவித கலப்படமும் இல்லாத பத்திரிகையாளர் என்று தெரிவித்துள்ளார்.